Hi friends, welcome to YouTube channel. இன்னைக்கு நம்ம பருப்பு வடை தான் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு பருப்பை நல்லா clean பண்ணி நல்லா ஊற வச்சு ஒரு பாத்திரத்துல வடி கட்டி நெக்ஸ்ட் வந்து மிச்சி ஜார்ல நல்லா எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சி ஜார்ல நல்லா கொற கொறப்பா அரைச்சு வச்சுடுங்க. அரைச்சு வச்சிருக்கேன் பருப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய உள்ளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுடுங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க. இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுடுங்க. கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிடுங்க. பருப்பும் உள்ளி எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கிடணும். பிசைஞ்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுடுங்க அடுப்பில். அதுக்கப்புறம் வந்து அதில் எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா அந்த பருப்பை உருண்டையாக பிடிச்சி ரெண்டு கையை வச்சு சப்பி அதுக்கு எண்ணெயில் போட்டுடுங்க. எல்லா மாவையும் இப்படி உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டுடுங்க. நல்லா வெந்து வரட்டும். ரெண்டு பக்கமும் மாற்றி போடுங்க. நல்லா குக்கான பிறகு பருப்பு வந்து நல்ல மஞ்சள் கலரில் வரும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து நம்ம வடை சுட்டு ஒரு பால் காப்பி போட்டு வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வடையை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சுவையாகவும் ருசியாகவும் பார்க்கக்கே நல்ல ஃப்ளேவராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.